ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான பிளாக் ரைஸை எப்படி வந்துட்டு குக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி வடித்து நம்ம வந்துட்டு ஸ்டிக்கினஸ் இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ரைஸில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் ரைஸ் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். 2 கப் எடுத்துகிட்டு அதை வந்து 12 மணி நேரம், அதாவது ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சோக் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும், வேகிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் 12 hours நீங்கள் வந்துட்டு சோக் பண்ணி வைக்கணும். அந்த வாட்டர் கூட நமக்கு யூஸ் ஆகும், ஸோ வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போது நம்ம அந்த ரைஸ் ஊற வச்ச அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா அந்த வாட்டரை நம்ம அப்படியே குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வைங்க. இப்போது அந்த ரைஸ் ஊற வச்ச வாட்டரோட கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சட்டியில் சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துடலாம். ஸோ அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி அதோடைய சேர்க்குறோம். ஸோ இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்க்கும் போது, இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு கஞ்சி கொக்காது அதிகமாக. பொதுவாக அரிசி, இந்த அரிசி குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஸ்டிக்கினஸ் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்போது செமியாக நம்ம வந்து மூடி போட்டு மூடிடணும், ஃபுல்லாக மூடாமல். ஸோ அதிலே உங்களுக்கு நல்லா பாயில் ஆகணும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். இந்த ரைஸ் அந்த ரைஸ் வாட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிட்டு ரைஸ் வந்துட்டு வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு அரிசி வந்து வெந்திருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கொதிச்ச கஞ்சி தண்ணியோடய நம்ம வந்து வார்ம் வாட்டர் 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு அரிசிக்கும் இன்னொரு அரிசிக்கும் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம கஞ்சி வடித்து எடுத்துக்கலாம். ஸோ கஞ்சி வடிக்க விரும்பாதவங்க அப்படியே நல்லா நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கினஸ், அதாவது குழப்பழப்பாக இருக்கும் அரிசி. இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு ரைஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், அந்த பானை சூட்லேயே தான் உங்களுக்கு வேகிற மாதிரி வருது. ஸோ வந்து இந்த கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், சூப் வச்சு குடிக்கலாம், அதே மாதிரி ஹேர் கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் அவ்வளோ சத்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரைஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி கேன்சர் ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.